வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரைனிங் வாழ்க்கையை மாற்றும் பயிற்சி இது வந்து மூன்று வார பயிற்சிங்க முதல் வாரம் இன்றைக்கி தொடங்குகின்றது முதல் பயிற்சியை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் அது என்ன வாழ்க்கையை மாற்றும் பயிற்சி அது என்ன லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரைனிங் வாழ்க்கையை நாம் மாற்றணும் அப்படின்னா இதுவரை நாம் வாழாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்னா இதுவரைக்கும் நாம் செய்யாத விஷயங்களை நாம் செய்யணுங்க நாம் எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்களையே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்போவுமே நமக்கு இருக்கின்ற பழக்கங்களையே தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மாறுமா நிச்சயமா மாறாது நாம இதுவரை செய்யாத புது செயல்களை செய்ய வேண்டும் இதுவரை நம்ம இல்லாத பழக்கங்களை நம்மிடம் கொண்டு வர வேண்டும் அப்படி தான வாழ்க்கை மாறும் ஆனா நிறைய பேரு அதை செய்யறதுக்கு பயம் தோல்வி பயம் புதுசா ஒன்று செய்யணும் அப்படின்னா பயம் புதுசா ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பயம் ஏன்னா புதுசா செஞ்சா அது அவங்களுக்குள்ள ஒரு படபடப்பை ஏற்படுத்தும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு கவலையை ஏற்படுத்தும் இந்த காரணத்தினால தான் நிறைய பேரு புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க புதுசா எந்த பழக்கத்தையுமே கொண்டு வர மாட்டாங்க வாழ்க்கையும் மாறாது ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க அதனால தான் இந்த பயிற்சியை நான் வந்து உருவாக்கி இருக்கின்றேன் இன்னொன்னு மக்களுக்கு இருக்கிற சவால் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று நேரம் இல்லை புதுசாக ஒரு பயிற்சியை நான் செய்யறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை என் வாழ்க்கை ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு பயிற்சிக்கு என்னால் நேரம் செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னா இந்த பயிற்சி கஷ்டமா இருக்கு நான் ஒரு சில நாள் செஞ்சேன் ஆனா என்னால் தொடர்ந்து செய்ய முடியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த ரெண்டு விஷயங்களையும் மனதில் கொண்டு தான் இந்த பயிற்சியை உருவாக்கி இருக்கேன் நேரம் இல்லைன்னு உங்களால் சொல்லவே முடியாதுங்க அதே மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் உங்களால் சொல்ல முடியாது முதல் வார பயிற்சியை இப்போ நம்ம பார்ப்போமா எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் சின்னதாக ஒரு சாவியை வச்சு நம்ம திறந்துட முடியும் இப்போல்லாம் சாவியை கூட தேவைப்படுறதில்லைங்க கம்ப்யூட்டரில் ஒரு பட்டன் நமக்குன்னா போதும் இல்லை ஃபோனில் ஒரு பட்டன் நமக்குன்னா போதும் கதவு திறந்துக்கு எனவே ரொம்ப 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 சிம்பிளான விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னா நீங்க மிகப்பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை செய்தால் போதும் இந்த பயிற்சியும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான ஒன்று உங்களால நிச்சயமாக செய்யக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா காலையில நீங்க எழுந்த உடனேயே உங்க கூடையே இன்னொன்னு எழுந்திருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல என்னென்ன வேலையை செய்யணும் எது கஷ்டமான வேலை இதை நம்மளால செய்ய முடியுமா நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருவோமா தோல்வி அடைஞ்சிட்டோன்னா நமக்கு அவமானம் ஆயிடுமே இன்னைக்கு வந்து பரீட்சையில நம்ம நல்லா எழுத முடியுமா நம்ம படிச்சது எல்லாமே நம்ம மனசுல வந்து நிலையாக இருந்திருக்குமா ஞாபகம் இருக்குமா பரீட்சையில அது நமக்கு நினைவுக்கு வருமா நம்ம சரியாக எழுதுவோமா பரீட்சையில பாஸ் ஆவோமா இல்லை ஃபெயில் ஆயிடுவோமா ஃபெயில் ஆயிட்டா நமக்கு வேலை கிடைக்காது எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்துவாங்களே சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்காதே அப்படின்னு இந்த எண்ணங்கள் தொடர்ந்து அப்படியே மார்னிங்கே இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் இதை மாற்ற போகிறோம் என்ன பண்ண போகிறோம் காலையில் அலாரம் அடிக்குது எழுந்துக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கே முழிப்பு வருது எழுந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை திறந்துக்கோங்க ஆனால் பெட்டிலேயோ இல்லை பாயிலையோ இல்லை தரையிலையோ படுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படியே இருங்க கண்ணை மட்டும் திறந்துக்கோங்க கண்ணை திறந்துட்டு நான் சொல்ற விஷயங்களை மூணு முறை சொல்ல வேண்டும் இந்த நாள் இனிமையான நாள் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் மூன்று முறை சொல்லணுங்க சரிங்களா இதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எழுந்துக்கோங்க சரிங்களா ரொம்ப 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 ஈஸியான விஷயம்தானே வெறும் முப்பது வினாடிகள் தாங்க தேவைப்படும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் எனவே நேரம் இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது கஷ்டம்னு சொல்ல முடியாது இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா ரொம்ப 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 ஈஸியான விஷயம்தான் இந்த நாள் இனிமையான நாள் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க சரிங்களா இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணுங்க ஒரு விஷயத்தை தனியாக செய்கிறத விட நிறைய பேர் சேர்ந்து செய்யும்போது அது ஈஸியாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு ரெண்டு பேர்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இதை பற்றி பேசுங்க இதை பற்றி விவாதம் பண்ணுங்கள் நாம் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களும் ஆரம்பிக்கட்டும் சேர்ந்து பண்ணுங்கள் காலையில் மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் இதை காலையில் பண்ணேன் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேளுங்கள் ஒரு குழுவாக இது இருக்கும்போது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அது குடும்பத்தினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் குறைந்தபட்சம் ரெண்டு பேர்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஆக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க நம்பிக்கை கண்ணன் அப்படின்ற ஆஷ்டாகை யூஸ் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் சென்று அடைவதற்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க மூன்று வாரத்தின் முடிவில் அதாவது இந்த பயிற்சி முடியும் போது இந்த ஆஷ்டேக்னா பயன்படுத்தி யார் யார் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் இதில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து அருமையான பரிசுகளை கொடுப்பதற்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க எனவே நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் இந்த நாள் இனிமையான நாள் இந்த நாள் இனிமையான நாள் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் உங்களின் இந்த நாளை இனிமையான நாளாக வைத்திருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் Thank you